நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வுக்கு பயிற்சி மேற்கொண்டு தேர்வு எழுதி அரசு பணிக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய நமது குழு நண்பர்களின் காரணத்திற்கு நண்பர்களே இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான சிவிலிஸ்ட் இதாவது அதற்கான அறிவிப்பானது டிஆர்பியானது வெளியிட்டு இருக்கிறாங்க சோக்லிவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்க ஸோ இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி ரெண்டு நாளிட்ட ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய பத்திரிகை செய்தியில் அந்த தமிழ் வழியில் சரிங்களா தங்களுடைய பிஎஸ்டிஎம்மா வந்து ஆசிரியர் தேர்வு ஆலய இணையதளத்தில் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரை பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் பணி நாடுனர்கள் விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்திட்ட சான்றிதழ்கள் மற்றும் கூடுதலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் அடிப்படையில பணி நாளுநர் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள கீழ்கண்ட பாடம் சோ என்னென்ன பாடம்ங்கிறத நீங்க பாத்துக்கோங்க கீழ்கண்ட பாடத்திற்கு தமிழ்ல ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா சோ கீழ்கண்ட பாடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னுஇஸ்டு ரெண்டு என்ற வீதாச்சாரத்தின்படி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் ஆசு ஆசிரியர் திருவாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது சரிங்களா தமிழ் பாடத்துல ஸ்டார்ட் பண்ணி தமிழ் இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இருக்கலைய அந்த பாடத்திற்கான பன்னிரெண்டு பாடத்திற்கான ஒன்னு ரெண்டு என்ற அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பட்டியலில் இடம் பெற்றுள்ள பணி அழைப்பு கடிதம் ஆலரி சான்றிதழ் படிவம் சோ பிற இணைப்பில் கண்டுள்ள படிவங்கள் ஆகியவை ஆசிரியர் வாரிய இணையதளத்தில் விரைவில் பதிவேற்றம் செய்யப்படும் தங்களது அழைப்பு கடிதம் ஆளறி சான்றிதழ் மற்றும் பிற இணைப்பில் கண்டுள்ள படிவம் ஆகியவை ஆசிரிய தெரு வரி இணையதளத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வேற எங்கேயுமே என்ன செய்ய முடியாத கடிதம் மூலமோ ஏதோ அனுப்பப்பட மாட்டாது ஆகவே ஒன்னு ரெண்டு என்ற விகிதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சிவி ஆனது வெளியிட்டு இருக்கிறாங்க சோ ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க பட்டியலில் ஏற்பட்ட விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு அழைப்பு கடிதம் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து அசல் ஆதார் சான்றிதழ்கள் செல்ஃப் ஆகியவற்ற அட்டஸ்ட் காப்பிஸ் மற்றும் ஆதரி சான்றிதழ் ஆகியவற்றை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது கொண்டு வர தெரிவிக்கப்படுகிறார்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேதி நேரில் வருகை புரியாத விண்ணப்பதாரர்கள் அவர்கள் தகுதியான மதிப்பெண் பெற்றிருப்பினும் அடுத்த கட்ட பணி தெரிவிற்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது ஆகவே விண்ணப்பதாரர்கள் ஒன்னு ரெண்டு என்ற விகிதத்துல சான்றிதழுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால இது வந்து பாத்தீங்கன்னா இறுதி உத்தரவாதம் கொடுக்க முடியாத ஒரு பகுதியாகவும் தெரிவிக்கிறாங்க மேற்கண்ட பாடங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான இடம் தேதி பின்னர் என்ன செய்யப்படும் அறிவிக்கப்படும் சொல்லி ஆசிரியர் தேர்வு வாரியமானது ஒரு பத்திரிகை செய்தி என்ன செஞ்சிருக்காங்க வெளியிட்டு இருக்கிறாங்க சோ அதனை தொடர்ந்து மற்ற பாடத்திற்கு ஒவ்வொரு பாடத்திற்குமே ஒன்னு ரெண்டு என்ற விகிதத்துல என்ன செஞ்சிருக்காங்க கேண்டிடேட்டா வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி சிவி லிஸ்டுக்கான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிருக்காங்க பிற படிவங்கள் இனிமே என்ன செய்வாங்க டிஆர்பில அப்லோட் பண்ணுவாங்க ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மிக நீண்ட காலம் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருந்த செயல்முறை டிஆர்பி ஆனது அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தகுதியான நண்பர்கள் உடனடியாக தேவைப்படக்கூடிய சான்றிதழ்களை சரி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான லிஸ்ட் இருக்குதா நீங்க என்ன செஞ்சிக்கோங்க முழுமையாக பாத்துக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை பற்றிட இணைந்திருங்கள் சுபை நன்றி நண்பர்களே